கவிதை நடையில பேசுவோம், அந்த அம்மிங்க வந்துட்டு அக்கா நல்லா பேசுறக்கா, ஆனா நேர்ல கீச்சு கீச்சு பூனம்மா எலி மாதிரி பேசுற, அதுல அப்படி பேசுறேன்னு சொல்லுவாங்க. பட் வீடியோல பேசுறது வேற, இந்த காலத்துல இவ்வளவு பேர் மத்தியில பேசுறது வேற. ஒரு நிமிஷம்லாம் அப்படியே கை கால்லாம் நடுங்கிடுச்சு. ஒரு ஜல்லிக்கட்டு காலத்துல இவ்வளவு பேர் பாக்குற மத்தியில ஃபுல்லா பேச என்னால முடியாதுனாலும் ஒரு பொண்ணு பேச விடுறாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இது பயங்கரமா இருக்கு. அக்கா போடுற வீடியோ பிடிக்குமா? ஓகே, நம்ம ஜல்லிக்கட்டு காலத்துக்கு ஒரு விசில். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கும். சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. உங்களை பார்த்ததை தாண்டி உங்களுடைய குரலை வந்து அந்த ஸ்டேடியத்தில் கேட்கும்போது அங்கே நின்று பேசும்போது எங்களுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, இவங்களோட ட்ரான்ஸிஷன் வேற லெவல் இருக்குன்னு. உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம வீடியோல கவிதை நடையில பேசுவோம், அந்த அம்மிங்க வந்துட்டு அக்கா நல்லா பேசுறக்கா, ஆனா நேர்ல கீச்சு கீச்சு பூனம்மா எலி மாதிரி பேசுற, அதுல அப்படி பேசுறேன்னு சொல்லுவாங்க. பட் வீடியோல பேசுறது வேற, இந்த காலத்துல இவ்வளவு பேர் மத்தியில பேசுறது வேற. ஒரு நிமிஷம்லாம் அப்படியே கை கால்லாம் நடுங்கிடுச்சு. வீடியோல பேசுறது வேற, அந்த ஸ்டேடியத்துல போய் அந்த மைக்க கையில புடிச்சிங்கல, லைட்டா ரோல் ஆச்சா? எப்படி ஃபீல் ஆச்சு? ரோல் ஆச்சாவா? ஃபுல்லா ரோலிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அப்பதான் நினைச்சேன், ஒரு ஜல்லிக்கட்டு காலத்துல ஒரு வர்ணனையாளர்கள் அந்த மாடு வரதா இருக்கட்டும், அந்த அவசரத்துல அவங்க வந்துட்டு கடக்கட்டும் அந்த மாடை ஒண்ணு விடாம சொல்றதா இருக்கட்டும், ஒண்ணு விடாம சொல்லியும் வாங்கணும், மாட்டையும் கவனிக்கணும், வெற்றியையும் சொல்லணும், அந்த ஒரு ஒரு பஞ்சும் அடிக்கணும், எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு பெண்ணா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலத்துல இவ்வளவு பேர் பாக்குற மத்தியில ஃபுல்லா பேச என்னால முடியாதுனாலும் ஒரு பொண்ணை பேச விடுறாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது முத முத எனக்கு பண்ணது வந்துட்டு நம்ம அமைச்சர் மூர்த்தி சார் தான். ஸோ மதுரக்காரங்க எல்லாருமே மூர்த்தி சாருன்னு சொல்ல மாட்டோம், மூர்த்தி அப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அவங்களும் நம்ம கலெக்டர் பிஆர்ஓ சாரும், அடுத்து நம்ம ஆர்ஜி மகேந்திரன் சார் தான் அந்த ஒரு பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஒரு நிமிஷம் பேசினாலும் ஜல்லிக்கட்டு காலத்தில் ஒரு பெண்கள் பேசட்டும், அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்லா பேசுறாங்களோ இல்லையோ ஒரு முயற்சி எடுப்போமே அப்படின்னு ஒரு முயற்சி ஒரு பெண்களுக்கு வழங்கியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து அங்க மேடைக்கு வர்றீங்க, நீங்க வந்து எங்க போனாலும் இவ்வளவு குட்டி பசங்க உங்களை தேடி வர்றாங்கல்ல, ஒரு ஃபேண்டம் கிரியேட் ஆயிருக்குல்ல, இது எப்படி இருக்கு? இது பயங்கரமா இருக்கு. அக்கா போடுற வீடியோ பிடிக்குமா? ஓகே, நம்ம ஜல்லிக்கட்டு காலத்துக்கு ஒரு விசில். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு காலனா ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு காலனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காலையை பத்தி நம்ம வீடியோ எடுக்கிறனால நம்மள அக்கா அப்படின்னு சொல்லி உரிமையா வந்துட்டு பேசுவாங்க. ஒரு காலன்ற ஒரு வீடியோ இல்லாம நான் வேற வீடியோ எடுத்தேன்னா இவ்வளவு பசங்களோட பாசம் எனக்கு கிடைச்சிருக்காது. எங்க காலை நீ வீடியோ எடுக்கிறேலக்கா, அப்ப உனக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி தம்பிங்க ஃபுல்லா சப்போர்ட். கண்டிப்பா. நீங்க வந்து எந்த வெற்றி பெற்ற காலையும் விடுறதுல வீரரையும் விடுறதுல எல்லாரையும் போய் எடுக்கிறீங்க, எல்லார்ட்டையும் போய் உங்களுடைய பழக்கம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே உங்களை வந்து அவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்கல்ல, அந்த அன்பு எப்படி? அந்த அன்பு சொல்றதுக்கு வேற லெவலா சொல்லணும். ஏன்னா எங்க வீட்டுல நான் மட்டும்தான், ஒரு பொண்ணு மட்டும்தான், அப்பா அம்மாவுமே வந்துட்டு பிரிஞ்சுதான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு இவ்வளவு தம்பிங்களா, ஏன்னா வீட்டுல நம்ம ஒரு பொண்ணு அப்பா அம்மாவுமே பிரிஞ்சுதான் இருக்காங்க, இருந்தாலும் நமக்கு இவ்வளவு தம்பிங்க, இவ்வளவு அண்ணாக்கா, இவ்வளவு தங்கச்சிங்க, அக்காங்க இருக்கும் போது ஒவ்வொரு வீடியோக்கு கமெண்ட் எங்க குடும்பத்துல நீ ஒரு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. இப்போ ஜல்லிக்கட்டு முதல் தடவை அரசாங்க சார்பாக நடத்துறாங்க, அதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்கு, மேற்கண்டு அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் இருக்கீங்க, ஏதாச்சும் சின்ன ஐடியா வச்சிருக்கீங்களா? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு, நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக இப்படி ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் வச்சுருக்காங்க, ஆனால் பாரம்பரிய களம் பாரம்பரிய இடத்துல தான்க்கா நடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச்சைக்குரிய கேள்விகள், நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு, இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் அமைச்சிருக்காங்க, இது வந்துட்டு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பாரம்பரிய களத்தில் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு நினைவு சின்னங்கள் இருக்கும், ஒரு மியூசியம் இருக்கும், இல்லை வெளிநாட்டு வாழ் மக்கள் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் நம்ம கலாச்சாரம் எந்தெந்த மாதிரி இடத்துல இருக்கோ அவங்க சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவாங்க. ஸோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம் எவ்வளவோ நல்ல விஷயத்துக்கு, நம்ம பாரம்பரியத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு மைதானம் அமைப்போம், இது வந்துட்டு நம்ம பாரம்பரிய காலத்துக்கு ஒரு நினைவு சின்னமாக இருக்கணுன்றதுக்காக இங்கே வச்சிருக்காங்க. இங்கே வந்து தமிழக அரசு சார்பாக நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு வந்துட்டு நடத்துவாங்க. மற்றபடி நம்ம ஒவ்வொரு ஊரில் அந்தந்த ஊரில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு
வந்து அந்தந்த ஊர்ல தான் நடக்கும். பட் இங்க வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா ஒரு நினைவு சின்ன மாதிரி கட்டியிருக்காங்க. சோ அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், நல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் தமிழக அரசு. Anya's Nana Nani Homes, a paradise for senior citizens.